வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினு ஹாபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். அது என்னென்னா பன்னீர் சீஸ் பால். பன்னீர் சீஸ் பால் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சீஸை துருவி வச்சுருக்கேன், பன்னீரையும் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பிரெட் தூள், தேவையான அளவு தண்ணி. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா பினஞ்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போடல, பெப்பர் தூள் மட்டும் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. பன்னீர், நெக்ஸ்ட்டு சீஸ் இது துருவினது. கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு, இப்போ இதை நல்லா பினஞ்சிக்கலாம். இதை நல்லா உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பெப்பர் தூள் தான் நான் காரத்துக்கு போட்டிருக்கேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு குட்டி குட்டி பாலாக உருட்டி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கலந்து வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் வந்து கலர்றப்ப பார்த்து கலருங்க, ஏன்னா இது ஒட்டிக்கும், நல்லா ஒட்டும், நல்லா கலரி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாலை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த பிரெட்டு தூளில் முக்கிக்கிறோம். முக்கி இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம். இது மாதிரி எல்லா பாலையும் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு பிரெட்டு தூளில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் வந்து இந்த வடைக்கோ முறுக்குக்கோ சூடாகிற மாதிரி சூடாக வேணாம், கொஞ்சம் நார்மல் சூடாக இருந்தால் போதும். ஏன்னா நம்மளோட சீஸ் வந்து உருகி வெளில வந்துடும். நமக்கு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துட வேண்டியதாம். இந்த பால் வந்து எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் ரெடியாயிடும். ஏன்னா நம்ம உள்ளே இருக்க எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம்னா, வேக வச்சதுன்னா பன்னீரும் சீஸும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டிங்கன்னா
சீஸ் வந்து உருக ஆரம்பிச்சிரும். நான் எடுத்துட்டு காட்டுறேன். ரொம்பவே டேஸ்டியான ரிச் புரோட்டீன் உள்ள பன்னீர் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.